ஹலோ class டுவெல் வெல்கம் back to concept capsule நான் விக்கியான் அண்ணா செமிகனக்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு லட்சம் நம்பர் டுவெல் சோலார் செல் ஓகே ரொம்ப சின்ன டாபிக் தான் தியரி தான் இது டக்குன்னு முடிச்சலாம் ஒரு த்ரீமாக question வந்து சோலார் செல் பார்த்து கேட்டாங்கன்னா எது தான் தெரியணும் ஈஸியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தோடு தான் ரொம்ப பெரிய சர்க்கியூட் இல்லை பயாசிங் எதுவும் பண்ண மாட்டோம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அஸ் சி வாட் இஸ் சோலார் செல் அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ யாராச்சும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதுங்க அண்ட் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ட் ஒருவேளை உங்களுக்கு என்னோடய நோட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் டெலிகிராமில் கான்செப்ட் கேப்ச்சுல் வீன்ற குரூப்பில் வந்து சேர்ந்துக்கலாம் ஓகே அட் த ரேட் ஆஃப் கான்செப்ட் கேப்ச்சூல் வி போடலாம் இல்லை டேரக்டாக டெலி டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கான்செப்ட் கேப்ஷூல் போட்டிங்கன்னா நம்ம சேனல் வரும் ரெண்டு சேனல் வரும் ரெண்டுமே நம்மளோட சேனல் தான் ஓகே யூ கேன் யூஸ் தட் ஃபார் கெட்டிங் இயர் நோட்ஸ் ஓகே ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் சோலார் செல் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க சோலார் செல் உங்களோட கேல்குலேட்டர்ஸே இருக்கட்டும் உங்கள் வாட்ச்சில் இருக்கட்டும் ஓகே நிறைய சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் சோலார் செல்லில் வந்து பெரிய லெவலில் நம்ம யூஸ் பண்ணி பவர் கூட ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ அளவுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட் தான் பட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் லைட் எனர்ஜியை ரொம்ப ஈஸியாக ட்ராப் பண்ணி கரண்ட்டை கரண்ட்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வழங்க என்ன சொல்கிறது கரண்ட்டை வந்து மாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுற ஒரு எலிமெண்ட் இஸ் வாட் யுவர் ஸ்டடிங் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஓகே அகைன் சோழாசிலையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஎன் ஜங்ஷன் டயோட தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ பாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு ஜஸ்ட் மைன்யூட் சேஞ்சஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பிஎன் ஜங்ஷன் டோட வந்து நம்ம ஒரு ரெக்டிஃபயரை யூஸ் பண்ணுவோம் ரெக்டிஃபயர் வந்து எதுக்கு யூஸ் ஆச்சு நமக்கு நம்மளுக்கு முக்கியமாக ரெக்டிஃபயர் வந்து யூனிஃபார்ம் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஒரு யூனிஃபார்ம் இல்லை ஒரே ஃபேஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டேரெக்ட் கரண்ட்டாக மாற்றுறதுக்கு ரெக்டிஃபயர் யூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா நான் ட்ரான்ஸ்மீட்டர் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் டிரான்ஸ்மீட்டர் என்ன பண்ணுச்சு நமக்கு ஓல்டேஜை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வந்து நேற்று ஃபோட்டோ டயோடு யூஸ் பண்ணி எப்படி கவுண்டிங்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி அதோடய கன்டினியூவேஷன் சோலார் செல் ஓகே ஸோ பேசிக்கலி சோலார் செல்லும் பிஎன் ஜங்ஷன் டேவலோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் சரியா ஸோ சோலார் செல்லில் பேசிக்காக உங்களை தெரிஞ்ச விஷயம்தான் என்ன பண்ண போது இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கொண்டு வர போது எங்கேருந்து லைட் எனர்ஜிலானது அதாவது உங்கள் சன்லைட்டை இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் விச் இஸ் நூன் அ சோலார் செல் ஓகே அண்டு இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்ரி தான் ஓகே இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்ரி தான் பட் பேட்ரி அளவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு சின்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதையே நம்ம பெரிய லெவலில் பண்ணோம்னாக்கா ஒரு பேட்ரி கொடுக்குற கரண்ட்டை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சோலார் செல்லில் யூஸ் பண்ணோம்னா ஃப்ரீயாகவே ஓகே நத்திங் இஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கில் அந்த மாதிரி வெறும் சன்லைட்டை யூஸ் பண்ணி எந்த விதமான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடாமல் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் வோல்டேஜ் தான் ஜென்ரலாக கொடுக்கும் ஸோ இவ்வளோ கிடைக்குதுன்னா அது கூட வந்து பெஸ்ட்டு தானே வித்தவுட் ப்ரொவைடிங் என் எக்ஸ்டர்னல் எனர்ஜி கரெக்டாக ஸோ நத்திங் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அந்த மாதிரி தான் இதுவும் இதோட யூஸும் ஓகே ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லாமல் நமக்கு இவ்வளோ சின்ன வோல்டேஜ் கிடைச்சாலும் இப்போ இதோட பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு அதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க ஓகே ஸோ இப்போ வந்து இதை எப்படி ஒர்க் ஆகுது என்ன பிரின்சிபல் அதெல்லாமே பார்ப்போம் ஓகே ஸோ இதோட பிரின்சிபல் வந்து பேசிக் பிரின்சிபல் லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோட பேசிக் பிரின்சிபல் ஓகே அண்ட் யார் வச்சு நம்ம சோலார் செல் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்வியஸாக பிஎன் ஜங்ஷன் டயோட் தான் பட் இது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஃபோட்டோ டயோட் பார்த்தோம் ஓகே ஃபோட்டோ டயோடு என்ன பண்ணிச்சு எலக்ட்ரிகல் என ஐ மீன் லைட் எனர்ஜி எலெக்ட்ரிகல் எனர்ஜியாக மாற்றுச்சு ஓகே பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபோட்டோ டயோடுக்கும் சோலார் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பேசிக்கலாக இதுவும் வந்து என்ன பண்ணுது லைட் எனர்ஜியாக எலெக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த ஃபோட்டோ டயோடும் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிகல் எனர்ஜியாக கன்வெட் பண்ணிச்சு பட் ஃபோட்டோ டயோடு வித் யூஸ் பண்ண சர்ட் கியூட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடலஜியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டாலஜியும் மெத்தடலஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒர்க்கிங் அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து வேறு வேறையாக இருக்க போகுது ஓகே ரொம்ப சிம்பிளாக சொல்லுறோம்னாக்கா நம்ம வந்து ஃபோட்டோ டிரைவரில் பயாசிங் பண்ணுவோம் ரிவர்ஸ் பயாசிங்காக ஃபார்வர்ட் பயாசிங்காக ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுவோம் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு யூஸ்க்கு யூஸ் பண்ண முடிச்சு பட் இந்த இடத்துல நம்ம அதே பிஎன் ஜங்ஷன் டிரைவரை எந்த ஒரு பயாசிங்கும் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பிஎன் ஜங்ஷன் டைவோட ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணும் இவ்வளோ நார்மல் நம்ம பார்த்த பிஎன் ஜங்ஷன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் மட்டும் மாற்றிட்டு ஜஸ்ட் அதில் வந்து டேரக்டாக கரெக்ட் கரண்ட்டாக எடுக்க போகிறோம் அது எப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னென்னா பிஎன் ஜங்ஷன் டைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம்னா ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ல லெக்சரோட ஸ்டார்டிங்கில் வந்து பிஎன் ஜங்ஷன் டைவட்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இது வந்து லெட்டர் அசிமிட்டிஸ் என் டைப் இது வந்து டிப்ளீஷன் லேயர் இது வந்து பி டைப் கரெக்டாக என் டைப்பில் ஃபுல் எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியராக இருக்கும் பி டைப்பில் ஃபோட்டோன்ஸ் மெஜாரிட்டி கேரியராக இருக்கும் இந்த இடத்துல நியூட்ரலா ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இந்த நியூட்ரல் ஆட்டம்ஸ்க்கு வந்து லைட் எனர்ஜி கிடைச்சா எக்ஸைட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம பார்த்த பிஎன் ஜங்ஷன் டவு ஓகே பட் இப்போ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்சர்விங் எனர்ஜி அந்த ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹார்வஸ்டிங் எனர்ஜி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டவோட வேறு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அது எப்படி பண்ணப் போகிறோம் அப்படின்னாக்கா என்ன சைடில் சன்லைட் படப்போதோ ஓகே எந்த சைடில் அந்த பிஎன் ஜங்ஷன் சன்லைட் படக்கூடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பிஎன் ஜங்ஷன் இது இதுதான் பி டைப்பிங் இருக்குது என் டைப் இருக்குது டிப்ளீஷன் லேயர் ஓகே நான் இந்த சைடிலும் என்னோடய சன்லைட் பட வச்சுக்கலாம் இல்லை இந்த சைடிலும் பட வச்சுக்கலாம் தெர் இஸ் நோ இஷ்யூ இன் தட் ஓகே இங்கே எந்த பக்கம் வேணால் சன்லைட் பட வச்சுக்கலாம் பட் மெஜாரிட்டியாக எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த சைடில் சன்லைட் பட வச்சோம்னாக்கா நமக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் கிடைக்கும் கொஞ்சம் நிறைய எஃபிஷண்ட்டாக கரண்ட் கிடைக்கும் ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா வே கொடுக்கும் ஓகே ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு மெக்கானிசம் பார்க்குறப்ப இதை பற்றி உங்களுக்கு நல்லா புரியும் சரியா அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி என் பிஎன் ஜங்ஷன் ரோட்டில் என்ன பண்ண போகிறேன்னா இவ்வளோ திக்காக இருக்க என் டைப் அண்ட் டைப்பை எந்த பக்கம் சன்லைட் பட போதோ அந்த பக்கம் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய பிஎன் ஜங்ஷன் ரோட ரொம்ப கம்மி திக்னஸ்க்கு பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓகே ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து லெட்டர் சாஸும் இது வந்து பி டைப் ஓகே இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு இருக்குல்ல இந்த கோடு தான் வந்து டிப்ளீஷன் லேயர் ஓகே ஒரு சின்ன கோடு டிப்ளேஷன் லேயர் இந்த டிப்ளீஷனுக்குள்ளே மேலே இருக்க லேயர் வந்து என் டைப் ஓகே பி டைப் டிப்ளேஷன் லேயர் என் டைப் ஏன் இப்படி வச்சுருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த பக்கம் பாக்ஸ் மாதிரி அதை மூடி இருப்போம் மேலே வந்து சும்மா ஒரு மெட்டல் ஒரு சின்ன கம்பி கம்பியாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ஒரு மெட்டல் இதுக்கு பேர் வந்து மெட்டல் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து கண்டக்டர் பியோர் கண்டக்டராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து சும்மா ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுருப்பாங்க ஓகே ஸோ பேசிக்கலாக இதான் வந்து சோலார் செல்லோட செட்டப் இப்படி தான் இருக்கும் பார்க்க ஓகே பட் இன்சைட் இன்னும் கொஞ்சம் இதை வந்து ப்ராடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னாக்கா நான் கொஞ்சம் என் டைப்பை நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன்னா கொஞ்சம் பெருசாக வரைகிறேன் ஓகே ஆக்சுவலாக உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக சொல்கிறேன் இந்த இடத்துல என் டைப் இருக்கும் இந்த இடத்துல பி டைப் இருக்கும் நடுவில் வந்து டிப்ளேஷன் லேயர் இருக்கும் ஓகே ஸோ ஜென்ரலாக ஆகும் மேலேருந்து லைட் வருது ஓகே லைட் வந்து நம்ம இப்போ வச்சிருக்கும் போது லைட் வந்து இப்படி இதுக்கு மேலே படுது ஓகே இந்த இடத்துல பாடுது ஸோ ஏன் இதை தின்ன வச்சுருக்கோன்றதுக்கு ரீசன் சொல்கிறேன் நல்லா கேளுங்க சன்லைட் வந்து ரொம்ப இன்டென்ஸ்டாக இருக்காது கரெக்டாக சன்லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிக்னஸ் வரைக்கும் தான் வந்து அதால் ட்ராவல் பண்ண முடியும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட லேயர் எடுத்தோம்னா வெயில் காலத்தில் பார்த்தோம்னா மேலே இருக்க லேயர் மட்டும்தான் ஹீட்டாக இருக்கும் கீழே இருக்க லேயர்லாம் இருக்கும் கரெக்டாக ஸோ ஒரு குறிப்பிட்ட வாட்டர்லேயே வந்து இவ்வளோ தான் அது வந்து பெனென்ட்ரேட் பண்ணுது அப்படின்றப்ப வாட்டர் வந்து ரொம்பவே டென்சிட்டி கம்மியான ஒரு லிக்விட் ஆஸ் கம்பேர்ட் டு சாலிட்ஸ் கரெக்டாக அப்போ வாட்ரலேயே அதால் அந்த அளவுக்கு தான் பெனண்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னாக்கா அப்போ இது வந்து நம்ம எடுக்கிறதும் ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் இதில் வந்து பார்ட்டிகல்ஸாக ரொம்ப க்ளோஸாக அரேஞ்சாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் சன்லைட் வந்து ரொம்ப ஆழத்துக்கு வந்து பெனேட்ரேட் ஆகி போக முடியாது கரெக்டாக ஸோ இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா ஃபோட்டோ ட்ரைவரில் இருந்த அதே பிரின்சிபல் தான் ஃபோட்டோ டைம் என்ன பண்ணுவோம் கரெக்டாக இந்த டிப்ளீஷன் லேயில் நம்ம லைட்டை பாஸ் பண்ணும் அமெரைட் வரும் டிப்ளீஷன் லேயரில் கரெக்டாக லைட்டு பாஸ் பண்ணும் ஸோ அப்போ என்னாச்சு இந்த இடத்துல இருக்க நியூட்ரல் ஆட்டம்லாம் வந்து லைட்லேருந்து எனர்ஜி வாங்கிட்டு நியூட்ரல் ஆட்டம்லாம் எலக்ட்ரான்ஸ் அண்டு ஹோல்ஸாக செப்பரேட் ஆகிடும் அதுக்கப்புறமா என் டைப்பில் போய் எலக்ட்ரான்ஸாக உட்காந்துரும் பி டைப்பில் போய் ஹோல்ஸ் எல்லாம் உட்காந்துரும் ஸோ ஆஸ் ரிசல்ட் சார்ஜ் கேரியர் அதிகமாகும் நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு ஓகே அதே ஃபினாமினா தான் பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா நம்ம சன்லைட் வந்து நிறைய தேவைப்படும் நமக்கு ஓகே நிறைய ஏரியாவில் சன்லைட் கிடைக்கும்னா ரொம்ப கம்மி இன்டென்சிட்டி தாங்க நமக்கு ஆல்ரெடி வந்து சன்லைட் கிடைக்கும் ஓகே அதை வச்சு நம்ம ரொம்ப பெரிய அளவில் வந்து வோல்டேஜ் கொண்டு வர முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம என் இப்போ ஃபுல்லாக தின்னாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா சன்லைட் பட்டுச்சுனா கூட நிறைய டிப்ளேஷன் லேயரில் நிறைய இடத்துல இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இப்போ இதே நீங்கள் கேட்கலாம் என்ன ஏன் நான் சன்லைட் தான் டிப்ளேஷன் லேயரில் போக வைக்கணும் அதுதான் நம்ம மெயின் டார்கெட்னா நம்ம ஏன் ஒரு பிஎன் ஜங்ஷன் டவுடையே ஃபோட்டோ டய்ட் மாதிரி இப்படி வச்சுட்டு டேரெக்டாக இந்த இடத்துல சன்லைட் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வந்து மின் மிஞ்சு போனால் இவ்வளோ இடத்துல தான் வந்து இன்டென்சிட்டி கிடைக்கும் ஓகே அதுவே நீங்கள் இந்த டயடை ஒல்லி ஆக்கிட்டு சன்லைட்டை இப்படி பாஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஃப்ளாட்டாக போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பிஎன் என் டைப்பில் வந்து ஃபுல்லாக திக்னஸ் கம்மி பண்ணிட்டோம்னா அந்த டிப்ளீஷன் லேயர் ஃபுல்லாக சன்லைட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக கிடைச்சிடும் ஓகே ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சன்லைட் வந்து டிப்ளீஷன் லேயர் அனுப்புகிறோமோ அவ்வளோக்களோ ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆகும் நியூட்ரல் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் இருக்க பிரின்சிபல் உங்களுக்கே தெரியும் ஒன்ஸ் டிப்ளீஷன் லேயில் ஃபுல்லாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் வந்துச்சா என்ன அர்த்தம் ப்ளஸ் இங்கே இருக்குது மைனஸ் சார்ஜ் இருக்குது இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட்டாக இருக்கும் அது எப்படின்றதுன்னு நேற்று கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டேரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட்டாக இருக்கும் ஸோ ப்ளஸ் எல்லாம் இங்கே வந்து அகாமலேட் ஆடும் மைனஸ் எல்லாம் இங்கே வந்து அக்கோமிலேட் ஆகும் ஓகே ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் அக்கோமிலேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன க்ரியேட் பண்ணுவோம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அக்கோமிலேஷன் ஆஃப் அ சார்ஜ் ஆல்வேஸ் க்ரியேட்டிவாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக பிகாஸ் இந்த இந்த ரி ஈக்வேஷன் ஞாபகம் இருக்கா வி இஸ் ஈக்குவல் டு கே கியூப் அப்போன் ஆர் ஓகே கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலையும் பார்த்துருப்போம் சார்ஜஸ்லையும் பார்த்துருப்போம் அக்கோமேஷன் ஆஃப் சார்ஜர்ஸ் வந்து உங்களுக்கு ஓல்டேஜாக கிரேட் பண்ணும் எவ்வளோ அவ்வளோ சார்ஜஸ் அதிகமாக அகோமிலேட் ஆகுதோ அவ்வளோ அவ்வளோ வோல்டேஜ் அதனால தான் உங்களுக்கு பேட்டரி பேட்டரி என்ன பண்ணுது ப்ளஸ் சார்ஜ் இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குது அதனால் தான் கனெக்ட் பண்ணாக்கா நமக்கு வோல்டேஜ் அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்கனால கரண்ட் வந்து அந்த சார்ஜ் வந்து சர்க்குலேட் ஆகுது கரண்ட் கிடைக்குது ஓகே ஸோ அதனால் என்ன சரிச்சு இந்த நேரத்தில் ஃபுல்லாக ப்ளஸ் டைப் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இப்போ இது ஃபுல்லாக வந்து சார்ஜ் அக்குமுலேட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு லோ ரெசிஸ்டன்ட் ஒயர் ஓகே ஒரு லோ ரெசிஸ்டன்ட் ஒயர் என்ன பண்ணுறோம் இந்த மெட்டல் ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படினாக்க இந்த மெட்டல் ஸ்ப்ரிங் எதுக்கு எடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்களே சொல்லிவிடுவீங்க ஓகே ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் இருக்கா இந்த ஃப்ரீ எல்லாம் மூவ் பண்ண வச்சா எனக்கு வந்து சார்ஜஸ் மூவ்மெண்ட் நடந்தால் ஈஸியாக கரண்ட் கிடைக்கும் கரண்ட்டு தான் எனக்கு மெயின் இப்போ மோட்டிவ் கரெக்டாக இந்த இடத்துல சார்ஜ் அக்கோமடேட் பண்ணிட்டீங்க பட் இந்த சார்ஜர் எல்லாம் மூவ் பண்ணணும் கரெக்டாக பட் இது என்னது யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு செமி கண்டெக்டர் என் டைப்பாக இருக்கட்டும் பி டைப்பாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு செமி கண்டக்டர் அது அந்தளவுக்கு சார்ஜோட மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்னதாக ஒயர் மெஷ் மாதிரி வச்சுட்டேன் கண்டக்டர் அப்போ என்ன ஆகுது பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இந்த கண்டெக்டரில் வந்து ஈஸியாக வந்து பாஞ்சு வந்துடுது ஓகே அதுக்கப்புறம் இந்த கண்டெக்டர்லாம் வந்து நான் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஃப்ரீ எலக்ட்ரானிக்ஸாக ஈஸியாக இந்த ஒயரில் என்ன பண்ண போது மூவ் பண்ண போகுது ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த டேரெக்ஷில் மூவ் பண்ணும்போது அப்போ ஆப்ியஸாக கரெண்ட் எந்த டேரெக்ஷனில் மூவ் பண்ணும் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும் ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்கள் லைட் பல்பு எது வேணாலும் நீங்கள் நடுவில் வச்சிட்டிங்கன்னா அது ரன் பண்ணுறதுக்கான கரண்ட் வரும் சரியா பட் இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால தான் வந்து சோலார் செல்லு யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்குற பேட்ரி அண்ட் வாட்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கோ ஆப்ஷன்ஸ் இருக்காது எப்போவுமே அது ரன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா சோலார் வந்து ஒரு இன்டெஃபினட் எனர்ஜி அது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சோலார் செல் புரிஞ்சா நிறைய பேருக்கு கேட்பீங்க இந்த கண்டக்டர் எதுக்கு ஒரு ஒயர் மெஷ் மாதிரி எடுத்து ஃபுல்லாகவே வந்து இதை கோட் பண்ணிடலான்னா அப்போ கோட் பண்ணிட்டோம்னா நம்ம சன்லைட் வந்து கீழே அகெயின் பெண்ணட்டுறது ஆகாது ஓகே எல்லாமே வந்து மேலேயே போயிடும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூர் சோலார் செல் ஓகே இப்போ நான் உங்களுக்கு பேசின எல்லா விஷயத்தையும் நான் இங்கே பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன் ஓகே த லேயர் இஸ் தின் ஸோ தட் ஆல் த இன்டென்சிட்டி ஆஃப் சன்லைட் வில் ரீச் த டிப்ளீஷன் லேயர் ஓகே டிப்ளஷன் லேயருக்கு ஈஸியாக வந்து இந்த சன்லைட்லாம் வந்து வர்றதுக்காக நம்ம லேயர் வந்து ரொம்ப தின்னாக வச்சுருப்போம் ஃப்ரம் வேர் ஃபோட்டோன் எக்ஸைட் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃப்ரம் ஃபா ஃப்ரம் த நியூட்ரல் ஆட்டம் ஓகே நியூட்ரல் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் டிப்ளீஷன் லேயரில் வந்து சன்லைட் கொண்டு வரணும் பட் அந்த டிப்ளீஷன் லேயரை வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்காக மேலே வந்து என் டைப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தின் பண்ணிவிட்டு ஃபுல் டிப்ளீஷன் லேயர்லேயுமே நம்ம சன்லைட் படுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இந்த இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்ஸாக என்ன அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேரியர்ஸ் ஓகே ஒன்ஸ் சார்ஜ் கேரியர்ஸை நல்லா அக்குமுலேட் ஆகிடுச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி அந்த மெட்டல் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம அந்த சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு லோ ரெசிஸ்டிவ் ஒயர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் ஒயரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கலாம் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் கிரியேட் ஆச்சுட்டா ப்ளஸ் சிங்க் இருக்குது மைனஸிங்க இருக்குது ஓகே அப்போ என்ன பண்ணால் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ளஸ் சிங்க் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இப்படி மூவ் ஆகும் ஓகே அப்படி மூவ் ஆகும்போது ஈஸியாக நம்மள என்ன பண்ணால் ஆப்போசிட் சைடில் கரண்ட்டு எடுத்துட முடியும் ஓகே ஸோ இதுதான் வந்து யூஸ் ஆஃப் சோலார் செல் ஓகே ஸோ இந்த சோலார் செல்லினால வர வோல்டேஜாக ஃபோட்டோ ஓல்டேஜுன்னு சொல்லுவோம் ஏன்னா லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஓல்டேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க எந்த விதமான பயாசிங்கும் பண்ணல ஓகே நீங்கள் வெளியே எந்த விதமான பயாசிங் எந்த விதமான எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் கொடுக்கல பட் ஸ்டில் உங்களால் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டு கொண்டு வர முடியுது ஓகே ஸோ இப்போ புரியுதா ஃபோட்டோ டயோடோக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபோட்டோ டயோட்டில் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சோம் ஸோ தட் நமக்கு அந்த இன்க்ரீஸ் இன் கரண்ட் வந்துச்சுன்னா நமக்கு அதை நோட் பண்ண முடியும் ஓகே அதை யூஸ் பண்ணி நம்ம கவுண்டிங் யூஸ் பண்ணும் பட் இங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் பயாசிங் ஃபார்வர்ட் பயாசிங் எதுவுமே பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கரெண்ட் கிடைக்குது ஆனால் வந்த கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே எவ்வளோ கம்மியாக இருக்கும்னா இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் வோல்டேஜ் வரைக்கும் தான் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஃபோட்டோ வோல்டேஜாக ஓகே ஸோ திஸ் இஸ் all about your solar cell இதோட அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னாக்கா அப்ளிகேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் and வாட்ச்சில் அண்ட் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட ரன் பண்ணுற அளவுக்கு சோலார் எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃபுல் என்விரான்மெண்ட்டுமே சோலார் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே கிரெடிட் ஸ்டாருக்கு போகும் அப்படின்னா நம்மளோட செமி இல்லாட்டி பிஎன் ஜங்ஷன் தான் சொல்லணும் ஓகே ஸோ எந்த நாளைக்கு வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு எல்இடி மட்டும் பாக்கி இருக்குது எல்இடி முடிச்சிட்டோம்னா லாஜிக் கேட் ஒரு லெசனில் முடித்தோம்னா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இந்த லெசன் ஃபுல்லாக ஓகே ஸோ வித் திஸ் வில் எந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே குட் பாய்